கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். யோகா இயற்கை மருத்துவத்தில் யோகா பயிற்சிகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு முத்ரா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஹஸ்த முத்ரால உதான வாயு முத்ரா, சமான வாயு முத்ரா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். முத்ர பயிற்சிக்கு தயார்படுத்திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தியான நிலையில் உட்காந்துக்கலாம். சுகாசனம், அர்த்த பத்மாசனம் அல்லது பத்மாசனத்தில் நிமிர்ந்து கைகளை நீட்டி கண்களை மூடி ஓரிரு முறை இயல்பான சுவாசத்தை உள்வாங்கி வெளிவிடலாம். உதான வாயு முத்ரா பண்ணுறதுக்கு நம்மளுடைய கட்டவிரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரலை ஒன்றா சேர்த்து மடக்கி சிறு விரலை நீட்டி வச்சிருக்கணும். இதே மாதிரி நிலையில் ஆரம்பத்தில் 5 நிமிடங்கள் வரை இந்த முத்திரை பயிற்சியை நம்ம செய்யலாம். உதான வாயு முத்ரா, கட்டவிரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரலை ஒன்றா சேர்த்து சிறு விரலை நீட்டி வச்சுக்கணும். ரிலாக்ஸ். சமான வாயு முத்ரா, கட்டவிரல், பெருவிரல், நடுவிரல், மோதிர விரல் கூடவே சிறுவிரலையும் சேர்த்து ஒன்றா வச்சிருக்கிறது சமான வாயு முத்ரா. 2 கைகள்லையும் இதே முத்ரையை வச்சு கண்கள் மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து சுவாசத்து மேலே கவனம் வச்சு 5 நிமிடங்கள் வரை இந்த முத்திரை பயிற்சியில் ஆரம்பத்தில் ஈடுபடலாம். சமான வாயு முத்ரா, நம் கைகளில் இருக்கக்கூடிய 5 விரல்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சமமான நிலையை உணர வைக்கக்கூடிய ஒரு எளிமையான முத்திரை சமான வாயு முத்ரா. ரிலாக்ஸ். உதான வாயு முத்ரா, சமான வாயு முத்ரா. நம்ம உடலில் பிராணா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிராணா 5 வகையாக இருக்குது. பிராணா, அப்பானா, உதானா, சமானா, வயானான்னு 5 வகையாக யோகாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ சமானாவும் நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஜீரண சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு பிராணா. ஸோ இதை சமன் செய்கிறதுக்கான ஒரு நல்ல முத்திரையாக இருக்கும் சமான வாயு முத்ரா. உதான வாயுங்கிறது நம்ம உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பிராணனை குறிக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம் உடல் முழுவதும் நல்ல பிராணா சுற்றி இருக்குங்கிறது நமக்கு இது மூலமாக கிடைக்கும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.